ஃபன்னெட் நேர்களுக்கு எனக்கு அன்புகணந்த வணக்கம். நான் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த படங்களில் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு அந்தந்த டைரக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் எனக்கு அது மனசில் தோணலை. ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணேன். இந்த கதை கிடைச்ச உடனே டைரக்டர் கோகுல் அவரை கூப்பிட்டுட்டு, இது சொன்னோன்னே நீங்கள் தான் பண்ணணும் சார், ஏன்னா அப்பா பொண்ணுக்கு இருக்கிற பாண்டேஜ் இதில் இருக்குன்னார். அப்போ நான் அந்த படத்தை பண்ணிட்டேன். எல்லோரும் பார்க்குறதுக்கு இது ஏதோ சின்ன படம்னு நினைப்பாங்க. இதோடய ரீ ரெக்கார்டிங் யூரோப்பில் பண்ணோம், மிக்சிங் ஆஸ்திரேலியாவில் பண்ணோம். ஒவ்வொரு செட்டில் அது நேரடியாக அந்த பில்டிங்கே நான் பண்ணிட்டேன். ஒரு ஃப்ரீசர் ஜோன்னால் அந்த ஃப்ரீசர் ஜோன் எப்படி ஒரிஜினல் இருக்குமோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் நிச்சயமாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இல்லை எதுவும் நான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது இந்த கதையில் என் பொண்ணு கரெக்டாக சூட்டபிளாக இருந்துச்சு. அவளுக்காக இந்த படம் பண்ணணும்னு அப்படியெல்லாம் இல்லை, கதைக்கு கரெக்டாக சூட்டபிளாக இருந்துச்சு. அந்த கதையில் நான் கரெக்டாக சூட்டபிளாக இருந்தேன். பண்ணணும்னு ஒரு ஆசை வந்துச்சு, நல்லா வந்திருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. படம் முடித்தோடனே ஒரு பெரிய கிளாப்ஸே கொடுத்தாங்க. இந்த கிளாப்ஸ் ஆடியன்ஸும் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். அதான் அன்பிற்கினியால் படம் பார்த்துட்டு வெளியே வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த படம். இதில் ஃபஸ்ட்டு டேக்அவே எனக்கு மைண்டில் நிற்கிறது வந்து கீர்த்தி பாண்டியன் பர்ஃபார்ம் பண்ண விதம் தான். செகண்ட் படத்துக்கு இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து சூப்பர் எக்ஸ்ட்ராடினரி. நெக்ஸ்ட் அருண் பாண்டியன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்க்ரீனில் திருப்பி அவரை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபாதர் அண்ட் டாட்டர் இமோஷனை பேஸ் பண்ணி தான் இந்த படம். ஸோ அதை வந்து சூப்பராக ரெண்டு பேருமே அந்த கெமிஸ்ட்ரி, அப்பா பொண்ணு அந்த இமோஷன் எல்லாமே செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. சர்வைவல் ட்ராமா எப்போவுமே சர்வைவலுங்கிற இமோஷன் நம்ம எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ் எப்படி காமிச்சிருக்காங்கங்கிறது தான். எல்லா ஆக்டர்ஸுமே சூப்பராக இருந்தது. மியூசிக் ஜாவித், பிரவீனோட ஆக்டிங், ரவீந்திரனோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க படம். நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு எனக்கு தெரில. எந்தளவுக்கு அவர் போட்டிருக்காருனா சூப்பராக போட்டிருக்காரு. ஜாவித் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி எல்லா படத்துக்குமே பிஜிஎம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த படத்துக்குமே அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி அந்த பிஜிஎம்மில் வந்தது. ஸோ கங்க்ராச்சுலேட் ஜாவித் ஃபார் சூப்பர் ஒர்க். ஸோ ஹெலன் பார்த்த நான் நைட் ஷோ பார்த்தேன். ஹெலனு பார்த்த அடுத்த நாள் நானே ப்ரொடியூசர் கால் பண்ணிட்டேன், எனக்கு இந்த படம் ரைட்ஸ் இருக்கா வேணும்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு தான் நான் அப்பா கிட்டே பேசினேன், இந்த மாதிரி இருக்குப்பா எனக்கு பண்ணணும் நான் பார்க்குறேன்னு. அப்பாவா டிசைட் பண்ணிட்டாரு, சரி நம்மளே எடுத்து பண்ணிடலாம், எதுக்கு வேறு எங்கேயோ கண்டுபிடிக்கணும்னு. ஸோ அப்படி தான் நடந்தது. ஸோ ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு ரோஷன் வந்தார், சூப்பரான ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, கேரளாலேருந்து வந்திருந்தார். ஸோ நானும் அவரும் ஆஃப்கோர்ஸ் நான் ரிசர்ச் பண்ணேன், எந்த மாதிரி டெம்பரேச்சரில் இருக்கும்னு. கூகுள் சரோட உட்காந்து எந்தெந்த டெம்பரேச்சரில் என்னென்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கின் எப்படி பீல் ஆகும், என்ன கலர் மாறும்னு. ரோஷன் சார் இருந்தார், நாங்கள் ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணோம். டெஸ்ட் ஷூட் பண்ணிவிட்டு எல்லா லுக்ஸும் பண்ணிவிட்டு தான் ஷூட்டுக்கு போகணும். ஸோ கஷ்டம்னு சொல்ல மாட்டேங்க நான், அதான் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியாக பண்ணேன், ரொம்ப ரசித்து பண்ணேன். ஒரு நாளெல்லாம் நாங்கள் 32 hours or 35 hours தூக்கம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக ஷூட் பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப விரும்பியே நான் வந்து கஷ்டம்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு உண்டான விஷயம், அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து நடிக்கவே வந்திருக்கேன். ஏன்னா ஸ்டேஜ் பிளேஸில் நான் நிறைய நடிச்சிருக்கேன் ஒரு 5-6 வருஷமாக. ஸோ அஃப்கோர்ஸ் எனக்கு அதை கஷ்டம்னு நான் பார்க்க மாட்டேன், ரொம்ப ரசித்து பண்ணுற ஒரு விஷயந்தான். மலையாளத்தில் ஆனா பென் நடிச்சிருந்தாங்க, அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ரொம்ப ஒரு ஹையான ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டாங்க, ஒரு ஹை பெஞ்ச்மார்க்காக இருந்தது. ஸோ கஷ்டன்றதை விட கம்பேரிசன் எப்போவுமே இருக்கும், நம்ம ரீமேக் பண்ணும்போது ஒரு கம்பேரிசன் வரதா செய்யும். பட் நான் என்ன எடுத்துகிட்டு வர முடியும் அந்த கேரக்டருக்கு, என்னோடய தோற்றத்தில், என்னோட ஃபிசிக்கை வச்சு, என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் மை ஹேர், அவங்களுக்கு கேர்லி ஹேர், அதெல்லாம் செம்ம அட்வான்டேஜஸாக இருந்தது. ஸோ நான் என்னென்ன எடுத்துகிட்டு வர முடியும் தான் பார்த்தேன். கஷ்டன்றதை விட அதான் நான் சொன்னேன், ஒரு மாதிரி ரசித்து நான் வந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வரலாம் இந்த கேரக்டருக்குன்னு தான் பார்த்தேன். ஹாய் வணக்கம். ஸோ அன்பிற்கினியால் பார்த்தோம் இப்போ தான். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ஃபிலிம். எனக்கு அந்த ஃபாதர் டாட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு எமோஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது படத்தில். அண்ட் ஆஃப்டர் லாங் டைம் அருண் பாண்டியன் சார் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு, ஆக்சுவலி
ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புதுசாக இருந்தது. அண்டு கீர்த்தியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய பேர் அதில் இன்ஸ்பெக்டராக பண்ணவங்க அந்த மாதிரி எல்லாருமே சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸஸ். அண்டு ஓவரால் ஒரு நல்ல ரொம்ப ஒரு அழகான ஃபிலிமாக இருந்தது. யா அண்ட் கோகுல் சார்ட்டேருந்து அவரோட டச்சஸும் இந்த படத்தில் நிறைய எக்கச்சக்கமாக இருந்தாலும் அந்த ஓவரால் அவர்கிட்டேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருந்தது படம். யா ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபிலிம். தேங்க்யூ. என் பேர் பிரவீன் ராஜா. நான் இந்த படத்தில் கீர்த்தி அவங்களோட பேராக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. எதனால்னா வந்து நான் இது என்னோடய ஏர்லி ஸ்டேஜ், என்னோடய கெரியரில் என்னோடய ஸ்டார்ட் இது. ஸோ இந்த டைமில் வந்து நான் கோகுல் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் இந்த படம் நாங்கள் இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு பண்ணுறதுக்கு காரணம் வந்து மெயின் ரீசன் வந்து அருண் பண்ணியன் சார் தான். ஏன்னா எங்களை எல்லோரையும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாரு. ப்ளஸ் கீர்த்தி அவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. எல்லா ஷாட்டும் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளோ ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ரீச்சை கொடுக்கும் நான் நம்புகிறேன். எல்லோரும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டருக்கு வந்து பார்த்து. தேங்க்யூ.